ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் ஃபார் தி ஸ்டடி பிளானட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மெகாஸ் போரோஜெனசிஸ் இது வந்து இந்த சாப்டரில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் அண்ட் இந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்து புக்கில் மெகாஸ் போரோஜெனசிஸ்னு ஒரு சாஃப்ட் டாபிக் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நிறைய சப்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபிசிக்ஸில் சாப்டர்வைஸ் ஃபார்முலா டெரிவேஷன் கிராஃப்ஷீட்ஸ் கெமிஸ்ட்ரியில் சாப்டர்வைஸ் கம்ப்ளீட் நோட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த நியூஸ் கேம் சொல்லியிருக்காங்களா அதுக்கான பெஸ்ட் புக்ஸ் மோட்டிவேஷன் வீடியோ ஸ்டெடி டெப் ஸ்டெடி பிளான் டைம் டேபிள் கரியர் ஆப்ஷன்ஸ் ஆஃப்டர் கிளாஸ் டுவெல்த் அப்படின்னு கம்ப்ளீட் கிளாஸ் டுவெல் கிடஞ்சு உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட அந்த வெளில ஆல் கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் மெகாஸ்போரோ ஜெனசிஸ் லாஸ்ட் வீடியோஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா வந்து மெகாஸ் போராஞ்சியம்னா என்ன ஓவியூன்னா என்ன அதோடய ஸ்ட்ரக்சர் என்ன அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோன்னா எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீமேல் கேமிட்டோ ஃபைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஒரு கான்செப்டுக்கு தான் போகிறோம் லாஸ்ட் லாஸ்ட் வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒவ்யூல் இருக்கும் ஒவ்யூலோட ஸ்ட்ரக்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமா அதுல எம்பிரியோ சாக் அப்படி நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டா அந்த எம்பிரியோ சாக்கு தான் நத்திங் பட் ஃபீமேல் கேமிட்டோ ஃபைட் ஓகேவா அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதுக்குள்ள எங்க வந்து கேமிட் இருக்கும் அது எல்லாமே தான் பார்க்க போறோம் ஸோ மெகா ஸ்போரோஜெனசிஸ்னா என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போர்ஸ் ஃப்ரம் மெகா ஸ்போர் மதர் செல் ஸோ மெகா ஸ்போர் மதர் செல்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது மெகாஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ் பேர் மெகாஸ்போரோஜெனசஸ் இப்போது மெகாஸ்போர் மதர் செல்னால் என்ன மெகாஸ்போர்ஸ்ன்னா என்ன அதெல்லாமே உங்களுக்கு தெரியணும்ல அதை அப்போ பார்க்க போகிறோம் இப்போது ஓவ்யூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓவியூலில் நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு எண்டு இருக்கணும் ஒன்று சலாசல் எண் இன்னொன்று மைக்ரோ பைலார் எண்டு கரெக்டாக ஸோ ஓவியூலில் வந்து என்னாகும்னா இந்த மைக்ரோ பைலார் எண்டில் மைக்ரோ பைலார் எண் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் மைக்ரோ பைல் எங்கே இருக்கோ அதான் மைக்ரோ பைலார் எண்டு ஸோ ஓவியூல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஒன் எம்எம்சி எம்எம்சினால் நத்திங் பட் மெகாஸ்போர் மதர் செல் ஓகேவா மெகாஸ்போர் மதர் செல் தான் எம்எம்சின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ என்ன பண்ணோம்னா ஒவ்வியூல் அதோட ஒரு மெகாஸ்போர் மதர் செல் அந்த மெகாஸ்போர் மதர் செல் எங்கே இருக்கும் மைக்ரோ பைலர் எந்தில் இருக்கும் ஆஃப் த நியூ செல்லஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நியூ செல்லஸ் இருக்கும் நியூ செல்லஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இன்டெகமென்ஸால் கவர் பண்ணியிருக்காது ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்கும் அந்த கேப் பேர் மைக்ரோபைல் அந்த இடம் தான் மைக்ரோ ரெண்டு நம்ம பார்த்தோம்ல ஸோ அந்த நியூ செல்லர்ஸ் இருக்குல்ல அதில் அந்த மைக்ரோ பைல ரெண்டுகிட்ட ஒரு மெகா ஸ்போர் மதர் செல் இருக்கும் அந்த மெகா ஸ்போர் மதர் செல் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஐ மீன் மியோட்டிக் டிவிஷன்ஸில் நடந்து மெகா ஸ்போர்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணது புரியுது அப்போ ஃபர்ஸ்ட் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஸோ அந்த ஒவ்வியூ நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போல இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் ஸோ இதுதான் மைக்ரோ பைல ரெண்டு நம்ம இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த சைட் போகும் ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த எம்எம்சி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது இது கிளியராக இந்த மெகா ஸ்போர் மதர் செல் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து அது நல்ல ஒரு லார்ஜ் செல்லாக இருக்கும் அண்ட் டென்ஸ் ஐட்டோப்ளாசம் இருக்கும் நல்லா வந்து டென்ஸாக இருக்க சைட்டோசெல் என்ன சைட்டோபிளாசம்லாம் இருக்குல்ல டென்ஸ் ஐட்டோப்ளாசமும் ப்ராமினண்ட்டான ஒரு நியூக்ளியஸ் நல்லாவே வந்து ஒரு வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் வந்து நல்லா ப்ராமினெண்டாக பெருசாக வந்து நம்மளுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு புக்கில் வந்து டயக்ராமும் கொடுத்துருப்பாங்க டயக்ராம் வச்சு சேம் கான்செப்டை நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஏன் நான் வந்து எண்டில் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா நம்ம டயக்ராம் கான்செப்ட் வந்து இங்கே போர்டு பத்தாது அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி டயக்ராமும் இல்லை நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் நான் வந்து டயக்ராம் வச்சு ஒன்ஸ் அகேன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் இந்த கான்செப்ட் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஆயிரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஸோ வந்து இந்த எம்எம்சியோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த எம்எம்சி மெகா மதர் செல் என்ன ஆகுதுன்னா மியாட்டிக் டிவிஷன் நடக்கப்போ நாலு மெகா ஸ்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ ஒரு செல் வந்து நாலு மெகா ஸ்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் இது நம்ம என்னன்னு சொல்லலான்னா டெட்ராடு நாலு செல் இருக்கிறதுனால புரியுதா ஸோ வந்து நம்மளுக்கு எம்எம்சி வந்து மியாட்டிக் டிவிஷன் வழியாக நாலு மெகாஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ப்ராசஸ் தான் மெகாஸ்போரோஜெனசஸ் அதான் ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போர்ஸ் மெகா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது எப்படி இந்த மெகாஸ்போர் மதர் செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகும்போது வர அவுட் புட் இருக்குல்ல ஐ மீன் வர டாட்டர் செல்ஸ் இருக்குது அதான் மெகா நம்ம சொல்கிறோம் இந்த மெகாஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா அது நாலு இருக்குல்ல டோட்டலாக அதில் மூணு செல் வந்து டீஜெனரேட் ஆயிடும் அப்படியே வந்து போயிடும் என்ன ஸோ அப்படியே இப்போ நம்மளுக்கு ஒரு செல் இருக்குன்னா அது அப்படியே ஷ்ரிங்கையோ அப்படியே வந்து அழிஞ்சு போயிடும் அது நம்மளுக்கு டிஜெனரேட் ஆயிரும் மிச்சம் இருக்க ஒரே ஒரு இது மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா இருக்கும் ஸோ நாலு ப்ரொடியூஸ் ஆகும் அதுல மூணு டீஜெனரேட் ஆயிரும் ஒன்னே தான் வந்து ஃபங்க்ஷனலா இருக்கும் அந்த ஒரு ஃபங்க்ஷனலா இருக்குல்ல மெகாஸ்போர் அந்த மெகாஸ்போர் தான் என்ன ஃபார்ம் பண்ணோம்னா எம்ப்ரியோ சாக் எம்ப்ரியோ சாக்குங்கிறது நத்திங் பட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் கரெக்டாக ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் எம்பரியோசாக்கா மாறுற ப்ராசஸ் நேம் வந்து மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது நம்மளுக்கு ஒன் வேர்ட்ஸில் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து மெகாஸ்போர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மெகாஸ்போர் வந்து எம்பரியோஸாக்காக மாறுற ப்ராசஸ் பேர் மோனோஸ்போரிக் மோனோனா சிங்கிள் ஸ்போர் ஸ்போரிக் அப்புடின்னா என்ன சொன்னோம் ஒரு ஸ்போர் ஐ மீன் மெகாஸ்போர்னு ஒன்றே ஒன்று தானே இருக்குது ஸோ ஒரு ஸ்போர்லேருந்து அது டெவலப் ஆகுது ஸோ மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் புரியுதா அண்ட் மெ மெகாஸ்போரோஜெனசிஸ் வேறு மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் வேறு இந்த இடத்துல நான் கிளியராக சொல்லிடுறேன் மெகாஸ்போரோஜெனசிஸ்னால் என்னது எம்எம்சிலேருந்து மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகுறது அப்போ மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்னால் என்ன அந்த மெகா ஸ்போரில் நாலு இருக்கிறது மூணு போயிடுச்சு ஒன்றே ஒன்று இருக்கும் அந்த ஒரு மெகா ஸ்போர் வந்து எம்பிரியோஸ் அக்கா மாறுதா மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் இது கிளியராக இப்போது அந்த ப்ராசஸ் இந்த மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் சின்னதாக சொல்லிட்டோம் அது டீட்டெயிலே எப்படி நடக்கும் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போது இந்த ஒரு ஃபங்க்ஷனலான மெகாஸ்போர் இருக்குல்ல ஒன்னே ஒன்று ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இருக்கும்ல அதோட நியூக்ளியஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த நியூக்ளியஸ் ஒன் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஒன்னேவில் தான் இருக்குது அதுக்கு வந்து என்ன டிவிஷன் நடக்கும்னா மைட்டாட்டிக் டிவிஷன் இந்த இடத்துல மியாட்டிக் டிவிஷன் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம் மியாட்டிக் டிவிஷன் அது மைட்டாட்டிக் டிஃப்ரென்ஸ் ஏன் வச்சுக்கோங்க ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரோட நியூக்ளியஸ்க்கு மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னா ரெண்டாக மாறும் ஓகேவா ஸோ வந்து அந்த ஒரு நியூக்ளியஸ் ஒன்றே ஒன்று இந்த நியூக்ளியஸ் வந்து நம்மளுக்கு என்ன வேணும் இப்போது டூ நியூக்ளியாக மாறிலும் அந்த ரெண்டு நியூக்ளியர் ஆப்போசிட் போல்ஸுக்கு மூவ் ஆகும் ஓகேவா ஸோ அந்த இடத்துல இப்போது ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கனால அந்த எம்ப்ரியோ சேக்கு என்ன சொல்லுவோம்னா டூ நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்குன்னு சொல்கிறோம் ஏன்னா மெகாஸ்போர்லேருந்து வரது என்னது எம்ப்ரியோ சேக்கு தானே ஸோ அந்த எம்ப்ரியோ சேக்கில் எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குது இப்போ ரெண்டு அப்போ அதை டூ நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்குன்னு சொல்கிறோம் ரெண்டு நியூக்ளியர்ஸ் இருக்கிறனால அதுக்கப்புறம் என்னாகும்னா மறுபடியும் வந்து ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும் அப்போ மறுபடியும் வந்து ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஃபோராக மாறும் ஃபோர் நியூக்ளியட் மறுபடியும் வந்து ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும் அப்போ ஃபைனலாக எயிட் நியூக்ளியட் ஸ்டேஜுக்கு வரும் ஸோ என்ன ஆகுது என் மெகாஸ்போர் இருக்குது அந்த மெகாஸ்போரோட நியூக்ளியஸ்க்கு ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் அப்போ ரெண்டு நியூக்ளியஸ் வருது மறுபடியும் இன்னொரு மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கிறப்ப நாலு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது ஃபைனலாக எட்டு நியூக்ளியஸ் இருக்கும் ஸோ எம்பிரியோ சாக்கில் நம்மளுக்கு எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குது அப்புடின்னா எயிட் நியூக்ளியஸ் இது கிளியரா எத்தனை செல்ஸ் இருக்குது அப்படின்னா எய்ட்னு யோசிப்பீங்க ஏன்னா ஒரு நியூக்ளியஸ்கோ ஒரு செல் இல்லை ஸோ எயிட் செல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை செவன் செல்ஸ் தான் அது எப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா த மைட்டோட்டிக் டிவிஷன்ஸ் ஆர் ஃப்ரீ நியூக்ளியர் ஸோ நாங்கள் சொன்னல ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது மறுபடியும் ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் மறுபடியும் ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் இதுலலாம் நம்பர் முக்கியம் எத்தனை டோட்டலாக மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்குது ஒன் டூ த்ரீ ஸோ வந்து இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம் ஹவு மெனி

இந்த மூணு மைட்டாட்டிக் டிவிஷனும் இது எல்லாமே வந்து ஃப்ரீ நியூக்ளியர் மைட்டாட்டிக் டிவிஷன் ஃப்ரீ நியூக்ளியர் அப்படின்னா என்னென்னா மைட்டாட்டிக் டிவிஷனில் என்ன ஆகுது நான் சொன்ன மாதிரி இப்போது இதான் நியூக்ளியஸ் இருக்குது அப்புடின்னா ஸோ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுது ரெண்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது அதை அது ஆப்போசிட் போல்ஸுக்கு போகுது அதுக்கப்புறம் என்னாகுது நாலு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் நம்மளுக்கு எட்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குல்ல இதில் ஃப்ரீ நியூக்ளியர்னால் என்ன அர்த்தம்னா

ஸோ so, ஃப்ரீ nuclear mitotic டிவிஷனாக என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி நியூக்ளியர் ஸ்பிளிட்டாக செல் வால் ப்ரொடியூஸ் ஆகாது ஃபைனலாக எல்லா மைட்டோட்டிக் டிவிஷன்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வால் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி mitotic டிவிஷன்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீ அதுதான் இங்கே நடக்குது ஸோ இப்போ இந்த எயிட் நியூக்ளியர்ஸும் ஃபார்ம் ஆகுதுன்னா இதை சுற்றி உடனே நம்மளுக்கு என்ன இருக்காது வால் இருக்காது புரியுதா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கலாம் அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ வந்து த மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீ நியூக்ளியர் தட் இஸ் என்னது நியூக்ளியர் டிவிஷனுக்கு அப்புறம் செல்வல் ஃபார்மேஷன் உடனே நடக்காது லேட்டர் ஸ்டேஜஸும் நடக்கும் உடனே நடக்காது இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ எயிட் நியூக்ளியர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு இது ஃபைனல் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வால்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆர் செல் வால்ஸ் ஆர் லேட் வால்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக எம்பரியோசேக்கோட ஃபைனல் ஸ்ட்ரக்சர் வந்துடும் இஸ் ஃபார்ம்டு இப்போ அந்த எம்ப்ரியோசேக்கில் வந்து டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொன்னால் எட்டு நியூக்ளியஸ் இருக்குதுல்ல இந்த எட்டு நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா ஆறு நியூக்ளியஸ் ஐ மீன் ஆறு நியூக்ளியஸ் சுற்றி வால் இருக்கும் எவ்வளோ நியூக்ளியை சுற்றி ஆறு நியூக்ளியைக்கு செல்வால் இருக்கும் ஆனால் ரெண்டு நியூக்ளிய அந்த நியூக்ளிய பேர் என்னென்னா போலார் நியூக்ளியை இதை சுற்றி நம்மளுக்கு வந்து செல்வால் இருக்காது ஸோ அந்த டூ நியூக்ளியா அந்த போலார் நியூக்ளியன்னு நம்ம சொல்கிறோம்ல அது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து சென்ட்ரல் செல்லில் இருக்கும் அதெல்லாம் இப்போ நம்ம டயக்ராம்லாம் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இப்போ தியரி கவனிச்சிக்கோங்க ஸோ அந்த ரெண்டு நியூக்ளிய பேர் என்னது போலார் நியூக்ளியா அது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து பிலோ எக் அப்பாரட்டஸ் இன் லார்ஜ் சென்ட்ரல் செல் புரியுதா ஸோ நம்மளுக்கு எயிட் நியூக்ளியர் ஃபார்ம் ஆயிருச்சு அதில் சிக்ஸ் நியூக்ளியர் நார்மலாக நம்மளுக்கு வந்து இருக்கும் அதை சுற்றி செல்வோல் இருக்கும் இந்த ரெண்டு பேர் போலார் நியூக்ளியா இந்த பேர்லாம் முக்கியம் இப்போது இந்த டோட்டலாக நம்மளுக்கு வந்து எயிட் நியூக்ளியர்ஸ் இருக்குல்ல இந்த எயிட் நியூக்ளியர்ஸும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்போ டோட்டலாக எத்தனை செல் வருதுங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மோர் லைக் எம்பியோசாக்கோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இப்போ எம்ப்ரியோசேக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட்டு த்ரீ செல்ஸ் குரூப் இந்த மைக்ரோ பைலார் எண்டு ஸோ நம்மளுக்கு மைக்ரோ பைலார் எண்டு இருக்கும்ல இந்த மைக்ரோ பைலார் கிட்ட நம்மளுக்கு வந்து மூணு நியூக்லியை வந்து ஆ சாரி மூணு செல்ஸ் வந்து குரூப் ஆகிடும் மூணு செல்ஸ்னால் இப்போ திடீர்னு எங்கள் அக்கா செல்லுன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு முன்னாடி நியூக்ளியர் சொன்னிங்களே அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம் நான் என்ன சொன்னேன் அந்த நியூக்லியோடய ஃபைனல் டிவிஷன்ஸ் முடிஞ்ச உடனே அதை சுற்றி நம்மளுக்கு செல் வால் ஃபார்ம் ஆகிரும் கரெக்டாக அப்போ செல் வால் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபைனலி அது என்ன ஆயிரும் ஒரு செல்லாக மாறிடும் ஸோ வந்து அதில் மூணு செல் வந்து என்ன எங்கே இருக்கும் மைக்ரோ பைலர் ரெண்டு இருக்கும் அது பேர் என்னது எக் அப்பார்டஸ் சொல்லுவோம் அது எக் இந்த எக் நம்ம பார்க்கும்போது அல்லது வந்து இப்போ ரெண்டு செல் டோட்டலாக மூணு செல் இருக்குல்ல அந்த மூணையும் சேர்த்து ஜென்ரல் பேரு எக் அப்பாரட்டஸ் அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போனோம்னா ரெண்டு செல் வந்து இருக்கும் ஒரு வந்து எக்ஸெல்லாக இருக்கும் இந்த எக்ஸெல் தான் பட் ஃபீமேல் கேமெட் ஸோ அந்த எம்பரியோசேக்கோட நம்மளுக்கு எக் செல் வந்துருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன் கேமிட்டோஃபைட்னா என்னது கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதனால தான் வந்து இந்த எம்பரியோசேக் என்னன்னு சொல்கிறோம் கேமிட்டோஃபைட்னு சொல்கிறோம் ஏன்னா அது ஃபீமேல் கேமட் எக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு புரியுதா ஸோ நம்மளுக்கு இந்த த்ரீ செல்ஸ் மைக்ரோஃபைலாக ரெண்டில் இருக்குது அந்த த்ரீ செல்ஸையும் சேர்த்து எக்காப்பார்டஸ் சொல்கிறோம் அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது ஒரு செல்லோட பேர் எக் செல் செல் ஓகேவா இப்போ நம்ம செல் பேசிகிட்டு இருக்கோம் மிக்சர் ரெண்டு செல்லும் அது பேர் என்ன சினாஜிட்ஸ் சினாஜிட்ஸ் பார்த்தீங்க அப்புடின்னா இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இருக்குது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்னென்னா ஸ்பெஷல் செல்லுலார் திக்கனிங்ஸ் அட் டிப் கால் ஃபில்லி ஃபார்ம் அப்பாரட்டஸ் இந்த சினாஜிட்ஸை சுற்றி ஐ மீன் சினாஜிட்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபில்லி ஃபார்ம் அப்பேரட்டஸ்னு ஒன்று இருக்கும் அந்த மைக்ரோபைலர் ரெண்டுக்கிட்ட நான் டயக்ராம் காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போது இந்த சினாஜிட்ஸ் என்னென்னு புரிஞ்சிச்சா மூணு செல்லில் ரெண்டு செல் பேர் சினாஜிட்ஸ் இந்த சினாஜிட்ஸில் வந்து இந்த கீழ் போர்ஷன் மைக்ரோபைலர் ரெண்டுக்கிட்ட நல்லா வந்து ஒரு திக்கான ஒரு செல்லுலார் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது பேர் என்ன ஃபில்லி ஃபார்ம் அப்பாரட்டஸ் இந்த ஃபில்லி APPARATUS அப்பாரட்டஸோட யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் கைட்ஸ் pollen டியூப்ஸ் த்ரூ த synergids இது நான் இங்கே நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ் போகும் உங்களுக்கு புரியும் போலன்ட் டியூப்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் ஏன்னா போலன் கிரெயின்ஸ் உள்ளே போய் எக் கூட ஃபியூஸ் ஆனால் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அந்த போலன் கிரெயின்ஸ் உள்ளே போகணும்னா போலன் டியூப் வழியாக போகும் அந்த போலன் டியூப் வந்து எப்படி வந்து அந்த ஒவ்வியூல்குள்ளே போகணும்னா இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் பேரட்டஸ் இருக்கும் அது வழியாக தான் அது அண்ட் தென் எக்ஸெல்லுக்கு மூவ் ஆகும் புரியுதா இந்த கான்செப்ட் நம்ம போக போக பார்ப்போம் இப்போதைக்கு அதோடய ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கோங்க புரியுதா ஸோ இது வரைக்குமே நம்ம மூணு செல் பார்த்துட்டோம் இன்னும் வந்து இந்த டாபிக் கண்டினியூ ஆகுது அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ செல்ஸ் நான் வந்து மைக்ரோபேலார் ரெண்டில் இருக்குது அதை பற்றி பார்த்துட்டோம் அதே மாதிரி அந்த சலாசல் எண்டில் வந்து இன்னொரு த்ரீ செல்ஸ் இருக்கும் அந்த செல்ஸ் பேர் ஆன்டிபோடல் செல்ஸ் ஸோ மைக்ரோபைல ரெண்டில் த்ரீ செல்ஸ் இருக்குது சலாசல் ரெண்டில் த்ரீ செல்ஸ் இருக்குது இப்போது த்ரீ செல்ஸ்னால் இதில் எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்கும் த்ரீ நியூக்ளியஸ் இருக்கும் ஸோ த்ரீ நியூக்ளியஸ் முடிஞ்சிச்சா அண்ட் இங்கே த்ரீ செல்ஸ்னால் த்ரீ நியூக்லியஸ் அப்போ வந்து இங்கே த்ரீ இங்கே த்ரீ டோட்டலாக சிக்ஸ் நியூக்ளியஸ் முடிஞ்சிச்சு இன்னும் நம்மளுக்கு ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது அந்த ரெண்டு நியூக்ளியஸோட பேர் என்ன சொன்னால் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் சிக்ஸ் நியூக்ளியஸ் முடிஞ்சிச்சு இங்கே த்ரீ இங்கே த்ரீ இருக்கும் இதை சுற்றி வால் இருக்கும் அதை பார்த்துட்டோம் இந்த ரெண்டு ஸ்பெஷல் நியூக்ளியை பேர் என்ன போலார் நியூக்ளியை அந்த போலார் நியூக்ளியை எங்கே இருக்குன்னு சொன்ன சென்ட்ரல்ஸ்

சென்ட்ரல் செல்லுன்னு அந்த சென்ட்ரல் செல்லில் ரெண்டு போலார் நியூக்ளியே இருக்கும் அப்போது டோட்டலாக நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா எட்டு தான் அங்கே பாருங்கள் த்ரீ செல்னால் த்ரீ நியூக்ளியா அப்போ த்ரீ இங்கே டூ ஃபைவ் அப்புறம் இங்கே த்ரீ எயிட்டு ஸோ நம்மளுக்கு எயிட் நியூக்ளியஸ் இருக்குது அது ஓகே நம்ம ஆல்ரெடி அங்கே சொல்லிவிட்டோம் எயிட் நியூக்ளியர்ஸ் எத்தனை செல் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்களேன் த்ரீ த்ரீ அண்ட் ஒன் ஸோ செவன் செல்ஸ் தான் இருக்கும் ஒரு எம்பரியோ சேக்கில் ஆனால் எட்டு நியூக்ளியர்ஸ் இருக்கும் இது எப்படின்னு கேட்டாங்கன்னா நீ அதுக்கான ஆன்சர் என்னது த்ரீ செல்ஸ் வந்து மைக்ரோபைலர் ரெண்டில் இருக்குது த்ரீ செல்ஸ் ஜலாசெல் ரெண்டில் இருக்குது ஆனால் இப்போ டோட்டலாக வந்து சிக்ஸ் செல்ஸ் ஆயிடுச்சு ஆனால் நடுவில் இருக்க சென்ட்ரல் செல் ஒரு செல்லில் ரெண்டு போலார் நியூக்ளியர் இருக்கிறதுனால நம்மளுக்கு எயிட் நியூக்ளியஸ் இருக்குது ஆனால் செவன் செல்ஸ் தான் புரியுதா இதுதான் இந்த ஒரு கான்செப்ட்ல ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஒரு இந்த ஒரு லைன் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே ஜென்ரல் நம்ம என்ன சொல்லுவோம் எயிட் செல்ஸ் எயிட் நியூக்ளியஸ் நம்ம எழுதி இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அண்ட் இதோட நம்மளுக்கு வந்து மெகாஸ்போரோஜெனசஸ் கம்ப்ளீட் ஆகுது இப்போ நான் சொன்ன மாதிரி டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு இதை ஷார்ட்டாக வந்து ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் வந்து உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம புக்ல இருந்து பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி டயக்ராம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டயக்ராம்ஸ் தெரியும் மூணு டயக்ராமும் இந்த மூணு டயக்ராமும் எந்த டாபிக் ஆனது அப்படின்னா மெகா ஸ்போரோ ஜெனசிஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பாருங்களேன் நான் சொல்லி சொன்னல மைக்ரோ பைலா ரெண்டில் இந்த நியூ செல்லர்ஸ் இருக்குல்ல அந்த நியூ செல்லர்ஸில் ஒரு லார்ஜ் செல் இருக்கும் அந்த லார்ஜ் செல் பேர் என்னது மெகா ஸ்போர் மதர் செல்னு ஸோ அதுதான் இந்த செல் தெரியுதா அதுக்கு டென் டென்ஸ் பிளாசம் வரும் மற்ற செல்ஸ்லாம் பாருங்களேன் அந்த நியூ செல்ல சொல்கிறது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் இந்த மெகாஸ்போர் மதர் செல் எம்எம்சி மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது மற்ற நியூசெல்லஸில் இருக்க செல்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒரு ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அண்ட் டென்ஸ் ஐட்டோப்ளாசம் இருக்குது இந்த மெகாஸ்போர் மதர் செல்லுக்கு என்ன நடக்கும் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நம்மளுக்கு நடக்கும் நம்ம பார்த்தோமா ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அது ரெண்டாக பிரியுது அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக நம்ம சொன்ன மாதிரி நாலு செல்ஸ் வருது அந்த நாலுமே என்னது மெகாஸ்போர்ஸ் ஸோ ஒரு மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது நாலு மெகாஸ்போர்ஸ் தெரியுதா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ப்ராசஸ் பேரு தான் மெகாஸ்போரோஜெனசஸ் ஃபர்ஸ்ட் டயக்ராம் புரிஞ்சுச்சா எம் எம் சிலிருந்து மெகாஸ்போர் டெட்ராய்ட் ஃபார்ம் பண்றதுக்கு தான் மேலே இருக்க டயக்ராம் அப்போது கீழே கொடுத்துருக்காங்களே இது என்னக்கா அப்படின்னா வந்து இது மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்டுக்கானது மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்னா நான் என்ன சொன்னேன் இப்போ இந்த இதில் நாலு மெகாஸ்போர்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அண்ட் நான் என்ன சொன்னேன் இதுல மூணு இது வந்து டீஜெனரேட் ஆயிரும் அப்படியே அழிஞ்சு போயிரும் ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும் அந்த ஒன்னே ஒன்றே ஒன்று மட்டும் என்ன ஆகும் எம்ப்ரியோ சாக்காக ஃபார்ம் ஆகும் அந்த ப்ராசஸ் பேர் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் கரெக்டாக ஸோ அதை தான் இங்கே நம்மளுக்கு ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்காங்க புரியுது அந்த ஒரு செல் இருக்கும் அந்த ஒரு செல்லில் ஃபஸ்ட்டு மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கிறப்ப என்ன சொன்னேன் ரெண்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும் ரெண்டுமே ஆப்போசிட் ஜென்ஸுக்கு போயிடும் செகண்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கிறப்ப நாலு நியூக்ளியஸ் இருக்கும் அதுவுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் போயிடும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் தேர்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கிறப்போ எயிட் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் இருக்கும் ஸோ மேலே ஃபோர் கீழே ஃபோர் புரியுதா இது எல்லாமே நம்மளுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்டு இது மெகா ஸ்போரோஜெனசிஸ் இது மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் கன்ஃபியூஸ் மட்டும் ஆயிடாதீங்க ஏன்னா டயக்ராம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டூடாக இப்போது இந்த மாதிரி எயிட் நியூக்ளியஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன சொன்னோம் அந்த ஒரு ஒரு நியூக்ளியஸுக்கும் சுற்றி செல்வால் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னாமா ஸோ அதான் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ நான் இந்த இடத்துல மூ ஆன்டி போடல் செல்ஸ் இங்கே இருக்கிறது நான் சொன்னேன்ல சினர்ஜிட்ஸ் எக்ஸெல் இருக்கும் அண்ட் நடுவில் ஒரு பெருசாக சென்ட்ரல் செல்னு இருக்கும் அதில் இருக்க ரெண்டு நியூக்ளியஸ் பேர் என்னது போலார் நியூக்ளியை இது மட்டும் ஸ்பெஷல் டைப் ஆஃப் நியூக்ளியை என சுற்றி என்ன இல்லை செல்வால் இல்லை மற்ற இதை சுற்றி செல்வால் இருக்கும் புரியுதா இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்டேஜில் இருக்கிறப்போ ஃபைனலாக மெச்சூர் ஆனோடனே எப்ரியோஸாக் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் புரியுதா ஸோ இது நம்மளுக்கு வந்து அப்படியே இன்வெர்ட்டடாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஆன்டி போடல்ஸ் இங்கே இருக்கும் அண்ட் ஆன்டி போடல்ஸ் இப்போ மேலே போயிடுச்சு ஸோ ஃபோ இந்த மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு என்ன வேறு இன்வெர்ட்டடாக நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி இருக்கும் மேலே இருக்கிறது ஜலாசல் அண்ட் கீழே இருக்கிறது மைக்ரோ பைலர் ரெண்ட் ஸோ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க மைக்ரோ பைலர் எண்ட் தெரியுதா ஸோ மைக்ரோ பைலர் அண்ட் அண்ட் சலாசல் ரெண்டில் இருக்க மூணு செல்ஸுக்கு பேர் என்னது ஆன்டி போடல்ஸ் பாருங்கள் நியூக்ளியஸ் இருக்குது சுற்றி செல்வல் இருக்குது புரியுதா அதே மாதிரி மைக்ரோ பைலர் ரெண்டில் என்ன இருக்குன்னு சொன்னோம் மூணு செல் இருக்கும் பாருங்கள் ஒன் இது ஐ மீன் இந்த க்ரீன் கலர் ஒன் டூ அண்ட் இந்த இடத்துல ஒன்று தெரியுதா த்ரீ த்ரீ செல்ஸ் இருக்குது அந்த மூணையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக் அப்பாரட்டஸ்னு சொல்லுவோம் ஜென்ரலாக நம்ம எக் அப்பாரட்டஸ்னு சொல்கிறோம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கும் போது இந்த ரெண்டு செல்லும் பேர் சினர்ஜெட் அண்ட் இந்த ஒன்று பேர் எக் செல் கிளியராக இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தெரியுத ஒரு கைண்ட் ஆஃப் செல்லுலார் திக்கனிங் இந்த செல்லுலார் திக்கனிங் பேர் தான் வந்து ஃபில்லி ஃபார்ம் அப்பாரட்டஸ் பில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் எதுக்கு இருக்குது சினஜிஸ்க்கு தானே இருக்குது ஸோ வந்து இது தான் வந்து என்ன பண்ணும் போலன் டியூபாக உள்ளே வந்து அனுப்புகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஃபைனலாக சென்ட்ரில் இருக்கிறது பேர் இந்த இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் பேர் சென்ட்ரல் செல் இந்த சென்ட்ரல் செல்லில் நம்மளுக்கு என்ன இருக்கோ ரெண்டு போலார் நியூக்ளியை இருக்கும் கம்ப்ளீட் கான்செப்ட் அண்டர்ஸ்டூடாக மேலே இருக்கிறது மெகாஸ்போரோஜினஸஸ் இது மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் அண்ட் இது ஃபைனலாக வந்து நம்மளுக்கு எம்பரியோசாக்கோட ஸ்ட்ரக்சர் ஸோ இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட் அதனால் டயக்ராமையும் நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு டயக்ராம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் சேம் வே கான்செப்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அண்டர் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து முக்கியமாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நான் வந்து அவங்கள நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோஸில் பார்க்குறேன் ஸ்டில் தென் ஸ்டேட்டியன் பை